ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். புதன் வியாழன் எங்கள் ஊரில் திருவிழா. எங்கள் ஊர் திருவிழா எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு திருவிழா நம்ம ஊரில். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, போயிட்டு வாங்க. சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கங்க. இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா. பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. காலையில் எழுந்திரிச்சதும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். பிள்ளைங்க எங்கிட்ட ஸ்கூலுக்கு போனதுமே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மொதல் நாள் திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படின்னு சுற்றிட்டு வந்தது. செம டயர்டாக இருந்தது. காலையில் எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் எந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு இப்போ சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி, மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு 10 மணி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணிக்கு தனியாக, கிரேவிக்கு தனியாக அப்படின்னு தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு மட்டன் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் தனியாக. அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் தாளித்து விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, அது கூடவே பூண்டு, இஞ்சி எல்லாமே வதக்கி அதை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாய் பொடி, கறி மசாலா, மட்டன் மசாலா அது எல்லாமே ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். மசாலா ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்துருப்பேன், அதனால் உப்பு வந்து பார்த்து தான் ஆட் பண்ணேன். மட்டன் குழம்புக்கு தாளிச்சு விட்டாச்சு. குழம்பு அது பாடு கொதிச்சுட்ருக்கோம். இன்னொரு அடுப்பு கீழே இருந்து அந்த சிங்கிள் அடுப்பை எடுத்துகிட்டு வந்து பிரியாணி இதில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சு விட்டுட்ருக்கேன். நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது டபுள் பர்னர். மொதல் ஒரு டவராக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு டவராக வச்சோம் அப்படின்னம்னா இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றனால கீழே இருந்து சிங்கிள் அடுப்பு எடுத்துகிட்டு வந்து சமைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி என்னால் ரொம்ப நேரம் நின்றுட்டு சமைக்க முடியாது அப்படின்றனால இது வந்து ஒரு ஆப்ஷனாக நான் எடுத்துக்கிட்டேன். சரி பரவாயில்ல, உட்காந்துட்டே சமைக்கலாம் இந்த அடுப்பில் அப்படின்னு சொல்லி சிக்கன் பிரியாணி தான் போட போகிறேன். 2 கிலோ சிக்கன், அதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் காஞ்சதும் தாளிக்க வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு நீல வாக்கில் கட் பண்ணால் ஒரு 10 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாதிரியான வெங்காயம் 10 அளவுக்கு போட்டிருப்பேன். மிச்சம் இருக்க வெங்காயம் வந்து தயிர் வெங்காயத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன், நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ராஜேஷ் கிச்சன் பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன். பிரியாணி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கலருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டில் நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் போன் எடுத்தேன், போன் பண்ணலாம் அப்படின்னு. நீ மட்டும் தான் வந்திருக்க, கீழே இருக்காங்களா? சரி சரி, செம்பா வாடாமணி. அப்புறகு இல்லையே, நான் 10 மணிலேருந்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன்டா. குழம்பு இல்லடா, பிரியாணிடா. ஓ, சுடிதார், தனலட்சுமி சுடிதாரா? நான் கலாக்கா வந்தோம். ஜாஜாதி சுடுதண்ணிக்கு கையை காட்டிட்டாலே இங்க பேர் ராஜாதி. பை பண்ண ராஜாதிக்கு
பார்த்து காமிக்கிற கையை எப்படி வேற நீட்டு காமிக்கிறா. சூடு வை சூடு வை வச்சுடு லேசா வச்சுடு. அம்மா மகா மீனான்னு எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சது. நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். அக்காவங்களையும் கூப்பிட்டுருந்தேன். டீச்சர் அக்கா லீவ் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மாமாவுக்கும் டியூட்டி இருந்தது. பாண்டி அக்கா ஈரோட்லேருந்து வந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்றனால அக்கா வரல. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு இப்ப எல்லாரும் கிளம்பிட்டாங்க. போடா ஏ அப்பா அடிக்கியா. அப்பா அடிக்குமா? ஏ அடிப்பியாக்கா. ஏ உங்க அப்பா அடிப்பானாக்கா? இங்க இருந்தா உங்க அப்பா அடிப்பானாக்கா? அடிப்பியாடா நீ, அடிப்பியா அடிப்பியா நீ? அடிக்க மாட்டேன். அந்த பிள்ளைய இறக்கி விடு. ஆ வா அப்பா அடிக்க மாட்டான். வா பொய் பித்தலாட்டம். பாய் சே பாப்பா. பாய் பாப்பா அத்தைக்கு பாய் சொல்லு. ஐயோ முட்டம் கொடுத்துட்டாளே. உங்க பாப்பாக்கு முட்டம் கொடுத்துட்டாளே. சரி பாப்பா பாய். தேங்கிட்டு பாரு. இந்த அத்தைக்கு பாய் சொல்லு. அத்தைக்கு பாய் சொல்லு. பெரியமாவை முறைச்சது போதும். ஐயோ அப்பா பாய். சரி போயிட்டுறேன். சரி பாய் 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 போயிட்டுறேன். பாய் பாய் பாய். கமல் ஈவினிங் கடை ஒர்க் எந்தளவுக்கு போயிட்டுருக்கு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனாங்க. மகாவும் அப்படியே நானும் சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கமல் கூடயே கிளம்பிட்டார். ஆக்சுவலாக எனக்கு நேற்று ஃபுல்லாக அலைச்சல். இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து வேலை. செம்ம டயர்டாயிருச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். ஈவினிங் வந்து நிறைய வேலை இருந்தது. பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்தது. எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த டவரை எல்லாத்தையுமே கழுவி வைக்கணும். நைட் டின்னருக்கு மதியம் செஞ்சதே எங்களுக்கு இருந்தது. ஸோ அதே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி நைட் டின்னரை சீக்கிரமே முடிச்சுட்டு பாடி வந்து 10 மணிக்கெலாம் ஷட் டவுன் ஆயிருச்சு. 10 மணிக்கெலாம் இன்றைக்கி தூங்கிட்டேன். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் பிள்ளைங்களுக்கு பருப்பு சாதம் தான் செஞ்சு கொடுத்தேன். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நானும் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இந்த சாரீ எங்கள் பாண்டிய அக்கா வீட்டு பால் காய்ச்சிக்கு எடுத்தது. அக்கா தங்கச்சி மூணு பேரும் ஒரே டிசைனில் வேறு வேறு கலரில் எடுத்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து எங்கள் ஊரில் காலையில் வீட்டிலருந்து முளைப்பாரியாக எடுத்துகிட்டு போய் கோயிலில் வைப்பாங்க. ஈவினிங் 4 மணிக்கு மேலே கோயிலேருந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் கரைப்பாங்க. மொத்தம் முளைப்பாரி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. என்னடா இப்பயே உங்க அம்மா தலையில தூக்கி வைக்க ஆரம்பிச்சிச்சு. போட்டோ எடுக்கட்டா? ஏண்டா ஒரு நல்ல போட்டோ எடுத்து தர மாட்ட நீ அம்மாவை? கொட்டை அடிச்சுட்டே வந்து தான் முளைப்பாரியை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அத்தை வந்து தெருவுக்குள்ள கொட்டு சத்தம் கேட்கும் போதே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுப்பாங்க. சி உனக்குமா? சூப்பர். சரி சரி சரி. துளசியோடது தான் சூப்பர். ஆமா துளசியோட தான் சூப்பர். சின்னதா அழகா இருக்கு. நெல்லு தான் நிறைய போட்டிருக்காங்க. எத்தனை பேர் நெல்லு போட்டிருக்காங்க? எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா பிக்கப் பண்ணிருக்குமா. ஓடிட்டா
முளைப்பாரி கோயிலுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். புதுசாக கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி வேஷம் கட்டி வந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து வேண்டுதலுக்காக பண்ணுறது. ஒரு ஒரு வீட்டுக்காக போய் காசு வசூல் பண்ணுவாங்க, அந்த காசை வந்து கோயிலில் கொடுத்துருவாங்க. வரும் நாளைக்கு கருப்பு கவுனி மிக்ஸ் அரைச்சிட்டு வரணும், இன்னைக்கே உட்காந்து வறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது உட்காந்து வறுத்துட்டேன். கரெக்டாக வறுத்து முடிச்சதுமே வந்து கோயில இருந்து கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி முளைப்பாரி தூக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். வரலையா? வரலையா? அவ வரலாம். நீ ஒருத்தியா இருப்பியா வீட்டில்? மஞ்ச தண்ணிலாம் ஊற்றி விளையாடுவாங்க பாப்பா. அப்போ அக்காவுக்கு துணையா நிறு. வேற எதுவும் சாய் பொடி கோழி முட்டை இதெல்லாம் பயன்படுத்த கூடாது, மஞ்சள் மட்டும். கண்மணி கோயிலுக்கு வரேன்னு சொன்னால் கயல் வரமாட்டேன்னு சொன்னால் சரி ரெண்டு பேரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. முளைப்பாரியை தெப்பத்தில் விட்டுட்டு வந்து தான் வந்து மஞ்சள் தண்ணி நல்லா ஊருக்குள்ளே விளையாடுவாங்க. கௌதம் வந்து நல்லா விளையாண்டுட்டு வந்து கயல்ட்டையும் கண்மண்ட்டையும் கசாயத்தை பூசி விடவும் ரெண்டு பேரும் வந்து கோவப்பட்டு மஞ்சள் எடுத்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் மஞ்சள் தண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண்ணிலே போட்டுட்டா, சும்மா இருந்தவளுகள சொரிஞ்சு விட்டேல நீ. நீ கீழ வரவில்ல வா. வரடா வரடா. ஐயோ மஞ்சள், ஆர்கானிக் மஞ்சள் போச்சு. காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அப்படி தாங்க, தண்ணி புடிச்சிட்டு இருக்க அப்படி. வந்துட்டியா? ஊத்திட்டியா? கோயிலுக்கு போனால் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கௌதம் வந்து கொஞ்சோண்டு கலர் பொடியை போட்டதுமே மஞ்சள் தண்ணி விளையாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. தண்ணியை மோந்து மோந்து அவன் மேலே ஊற்றிட்டு இருந்தாங்க. உட்கார வச்சு தலையோடு ஊற்றி விடுங்க, அவன் குளிச்சுக்குவான். ரெண்டு பேருமே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. நைட் டின்னருக்கு சேமியா செஞ்சு கொடுத்தேன். டிவி பார்க்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.